மதுரையில் ஆவின் விற்பனை நிலையத்தில் விற்கப்பட்ட பாலில் ஈ இருந்ததால் நுகர்வோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இப்போ ஆவின் விற்பனை நிலையத்திலிருந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது? அந்த நுகர்வோர் அங்க போய் கேட்டாங்களா, என்ன சொன்னாங்க? ரகுபதி, மதுரை ஆவினில் விற்பனை செய்யப்பட்ட ஆவின் பால் பாக்கெட்டில் இறந்த நிலையில் ஒரு ஈ கிடந்ததுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மதுரை ஆவினிலிருந்து நாள் ஒன்றிற்கு 500,000 பால் பாக்கெட் உற்பத்தி செய்யப்பட்டு அது பல்வேறு இடங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 40 வழித்தடங்களில் பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஆவின் பாலகத்தில் விற்பனை செய்யப்பட்ட அந்த பால் பாக்கெட்டில் இறந்த நிலையில் ஈ கிடந்துள்ளதை கண்டு அந்த பால் பாக்கெட்டை வாங்கிய அந்த பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பால் பாக்கெட்டில் ஈ இருந்துள்ளதுடன் அந்த வீடியோ பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆவின் நிறுவனத்திற்கு புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆவின் பால் பாக்கெட்டை திரும்ப பெற்று உடனடியாக அந்த இது தொடர்பாக ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈ உள்ளே கிடந்துள்ளது தொடர்பாக பேக்கிங் செய்யும் போது எதிர்பாராத விதமாக தவறு நடந்துள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தவறு நடக்காது எனவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பாலில் ஈ கிடந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடியது இந்த பால். இது போன்ற எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தவறு இனிமேல் நடக்காது என உரிய விளக்கம் அளித்திருந்தாலும் கூட ஆவின் பாலை தொடர்ந்து வாங்குபவர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த பால் பாக்கெட்டை பேக்கிங் செய்யும் பொழுது இனி கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாகவும் ஆவின் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தலைவர், நிச்சயமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் நோயாளிகள் என அனைவரும் மருந்தக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவை பால், அதில் இது போன்று தவறு நடந்திருக்க வாய்ப்பு என்பதே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்.